लिसन। தாய் தமிழ்காக்கும் தமிழுள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். இது நம்ம குமரி. காமராசர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவர் தம் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். முதலில் இவருக்கு குலதெய்வமான காமாட்சியின் பெயரை முதலில் சூட்டினார்கள். தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராசா என்றே அழைத்து வந்தார். நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது. தனது பள்ளி படிப்பை சத்ரிய வித்யா சாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்ட போது தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு அமர்ந்தார். அங்கிருந்த போது தேச தலைவர்களின் பேச்சுக்களால் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய 16 காங்கிரசின் உறுப்பினராக ஆனார். 1930 மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார். அதற்காக காமராசர் கைது செய்யப்பட்டு கல்கத்தா அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அடுத்த ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலையானார். விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி சேலம் டாக்டர் வரதராசு நாயுடுவின் வழக்காடும் திறமையால் குற்றச்சாட்டு நிறுவப்படாததால் விடுதலையானார். 1940 மீண்டும் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சில மாதங்களில் விடுதலையானதும் நேராக சென்று தன் பதவியிலிருந்து விலகினார். பதவிக்கு நேர்மையாக முழுமையாக கடமையாற்ற முடியாத நிலையில் அதில் ஒட்டி கொண்டிருப்பது தவறு என்று அவருடைய கொள்கையாக இருந்தது. மீண்டும் 1942 ஆகாத்து புரட்சி நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டார். இந்த முறை 3 தண்டனையை பெற்றார். காமராசர் சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியுமான சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். 1936 சத்தியமூர்த்தி பிரதேச காங்கிரஸின் தலைவரான போது காமராசரை செயலராக ஆக்கினார். இருவரின் முயற்சியால் காங்கிரஸ் கட்சி நல்ல வளர்ச்சி கண்டு தேர்தல்களில் பெரு வெற்றி பெற்றது. இந்தியா சுதந்திரமடைந்த செய்தி கேட்ட காமராசர் முதலில் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அங்குதான் தேசிய கொடியை ஏற்றினார். காமராசர் முதலமைச்சராக ஆற்றிய பணிகள். ராசாசி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார். அவரது ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை 27,000 ஆனது. 1920 நீதிக்கட்சி அரசு ஆதரவுடன் சென்னை மாநகராட்சியில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அவரது மதிய உணவு திட்டம் இன்று உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாகும். அதன் பலனாக பள்ளிகளில் படிப்போரின் எண்ணிக்கை 37 உயர்ந்தது. காமராசர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம், நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம், கல்வி, தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார். அவரது ஆட்சியின் கீழ் 10 முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை பவானி திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருந்து திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, பரம்பிக்குளம், ஆழியாறு பாசன திட்டம். காமராசரால் கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டில் பாலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொட்டில் பாலமாக இன்றளவும் உள்ளது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் பாரத மிகுமின் நிறுவனம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம், ரயில்பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை, கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க ஆணையிட்டார். பின்னர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதன் பின்னர் தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும்படி ஓய்வு ஊதிய திட்டத்தை நீட்டித்தார். 3 தமிழக முதல்வராக இருந்த அவர் பதவியை விட மக்களின் முன்னேற்றம் மற்றும் கட்சியின் முன்னேற்றத்தினை மனதில் வைத்துக் கொண்டு தனது முதல்வர் பதவியினை ராஜினாமா செய்தார். அதோடு இளைஞர்களின் கையில் நாட்டினை ஒப்படைக்க வேண்டும் என்று சிந்தித்தார். அதே ஆண்டு அவர் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரானார். வாழ்நாளில் பல உதவிகளை மக்களுக்காக செய்த மக்கள் தலைவன் காமராசர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72 காலமானார். எளிமையின் மறுமுகம். ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தும் சாகும் வரை அவர் வாடகை வீட்டிலேயே வசித்தார். மேலும் கதர் ஆடையின் மட்டுமே வைத்திருந்தார். மேலும் அவரது வங்கி கணக்கில் கூட சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வைப்பு தொகை இல்லை. தனக்காக அனைத்தையும் செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் இப்படி ஒரு அரசியல்வாதி இருந்திருக்கிறார். இது மிகவும் அரிதான ஒன்று. காமராசரின் சிறப்பு பெயர்கள்: தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த காமராசர். எனக்கு படித்ததில் பிடித்த காமராசரின் வரிகள்: கலப்பு மனம், சமபந்தி உணவு இவைகளால் சாதி அழியாது. மனிதனின் மனம் புரட்சிகரமான மாறுதலை பெற்றால்தான் சாதி ஒழியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.